ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள அழைத்தால் நான் வருவேன் என கமலஹாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் 20,000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கண்டன பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. மேலும் லண்டனில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையின் இயக்குநர் அனில் அகர்வாலின் வீட்டின் முன்பு லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் உலகநாயகன் கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, ஊடகங்களும் தமிழக மக்களும் இந்த ஸ்டெர்லைட் புரட்சியில் பங்கு பெறுவது கடமை. தூத்துக்குடி மக்களுடன் நானும் உள்ளேன். புரட்சிக்களம் அழைத்தால் நான் வருவேன் எனவும் தெரிவித்துள்ளார். கமல் கூறியிருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு புரட்சியைப் போல ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக தூத்துக்குடியில் மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளனர். ஆனால் அரசியல்வாதியாக போகிறேன் என சொல்கிற ரஜினிகாந்த் இதை பற்றி பேசாமல் மௌனமாகத்தான் இருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கை என்ன என்று கேட்டதாலேயே தலை சுற்றுச்சு என்று சொன்னவர் ரஜினிகாந்த். ஆனால் சட்டசபை தேர்தலில் 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அண்மையில் இமயமலைக்கு ஓய்வெடுக்க சென்றார் ரஜினிகாந்த். அப்போது தாம் அரசியல் பேச விரும்பவில்லை என்று கூறினார். பாஜக தலைவர்களை மட்டும் ரஜினிகாந்த் சந்தித்து பேசியுள்ளார். இமயமலை பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய போதும் அன்றாட பிரச்சனைக்கு எல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது, எத்தனை தடவை சொல்றது என்றும் கடிந்து கொண்டார். ஆனாலும் அரசியல் கட்சி தொடங்குவதில் உறுதியாக இருக்கிறார் ரஜினிகாந்த். இதே நேரத்தில் தான் தூத்துக்குடியில் புதிய போர்க்களம் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் போர் புரிய தொடங்கிவிட்டனர். ஜல்லிக்கட்டு புரட்சியை மிஞ்சிய ஒரு போராட்டமாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு களம் இருக்கிறது. ஆனால் போர் வரும் அழைக்கிறேன் என்று சொன்ன ரஜினிகாந்த் இந்த மக்களின் போருக்கு மதிப்பளித்து மௌனம் கலைக்காமலே இதெல்லாம் அன்றாட பிரச்சனை என ஒதுங்கிவிடுவாரா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.